தொடர் கனமழையின் காரணமாக நிரம்பிய அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டு வருகின்றன. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக உள்ளது. இதனையடுத்து அணையிலிருந்து 3000 கனஅடி உபரிநீர் ஆரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இந்த உபரிநீரானது ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் ஆரணி பொன்னிரி வழியாக பழவேற்காடு கடலுக்கு சென்றடைகிறது. இதன் காரணமாக பழவேற்காடு ஏரியை ஒட்டிய பெரும்பேடு குப்பம் ஆண்டான்மடம் பசியாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் ஜோதி நகர் சார்லஸ் நகர் கார்கில் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து பேச்சுப்பாறை அணையிலிருந்து 3000 கனஅடி உபரிநீரும் பெருஞ்சாணி அணையிலிருந்து 4000 கனஅடி உபரிநீரும் சிற்றார் அணையிலிருந்து 1200 கனஅடி உபரிநீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணைக்கு நீர்வரத்து 77,353 கனஅடியாக உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாயனூர் கதவணை மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீருடன் பவானி அமராவதி ஆகிய ஆறுகளின் நீரும் கலந்து வருவதாகவும் அந்த தண்ணீர் முழுவதும் டெல்டா பாசனத்திற்காக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனா்.